हाय फ्रेंड्स इनके बेकरी ले वांग रहा अदे टेस्ट ले और कड़ला मावा बर्फी रेसिपी दां पका पोरो रोम्ब सिंपला वीट ले रेडी पनी ला सापड़ रहे दुके नल्ला टेस्ट आ रखो इंदे सिंपला ना और कड़ला मावा बर्फी रेसिपी या पाक रहे दुके मुनाडी इधर बारे को कुकिंग एंड टिप्स का फेस चैनल सब्सक्राइब बना दोंगे सब्सक्राइब पनी रंगे கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்து வைக்கணும். உங்ககிட்ட ட்ரே இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் ஸ்டீல் பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு எடுத்து வைக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்க்கணும். நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் கடலை மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம நெய் வந்து சேர்க்கணும். இப்போ கடலை மாவு நல்லா வாசனை வந்திருக்கு. இப்போ இது நல்லா வாசனை வந்ததும் இதில் 1/2 கப் நெய் வந்து சேர்க்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெய் இல்லைனா அதுக்கு பதில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து 1/2 கப் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததும் இதில் 2 டீஸ்பூன் பால் வந்து சேர்த்துருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பால் சேர்த்தோம்னா அந்த கடலை மாவும் நெய்யும் நல்லா வந்து கலந்து வரும். 2 டீஸ்பூன் பால் மட்டும்தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்துடக்கூடாது, பர்ஃபி வந்து ஒழுங்காக வராது. இப்போ இந்த கடலை மாவு நெய்யோடு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வேறு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து 1 கம்பி பதம் வந்த உடனே தான் நம்ம கடலை மாவு வந்து சேர்க்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, சர்க்கரை பாகு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ கையில் அந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி வந்துட்டு இந்த மாதிரி கட் ஆகணும். இதுதான் சரியான பதம். 1 கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி கடலை மாவை சேர்த்திங்கன்னா பர்ஃபி வந்து ஒழுங்காக வராது, நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ 1 கம்பி பதம் வந்த உடனே நம்ம கடலை மாவை சேர்த்துறணும். கடலை மாவு சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த கடலை மாவை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இந்த சுகர் சிரப்போடு நல்லா கலந்து வர்றதுக்கு. இப்போ இந்த சுகர் சிரப்போடு நல்லா இந்த கடலை மாவு வந்து குக் ஆகி வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி மைசூர் பாகு மாதிரி நல்லா வந்து சைடில் எல்லாம் பபிள்ஸ் வர தொடங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக பபிள்ஸ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபி வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்குன உடனே நம்ம ட்ரேக்கு மாற்றிடக்கூடாது. இதை வந்து ஒரு 5 செகண்ட் நல்லா கலந்துட்டு நம்ம பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேக்கு மாற்றணும். நம்ம பபிள்ஸோட ட்ரேக்கு மாற்றோம்னா நமக்கு ஹார்ட் மைசூர் பாக் மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு பபிள்ஸ் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேக்கு வந்து மாற்றணும். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம வெளியே வைக்கக்கூடாது, மாவு வந்து கெட்டியாயிரும். அதனால் இதை உடனே நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ ட்ரேக்கு மாற்றிட்டு இதை நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே வந்து சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து சூடாக இருக்கும்போதே போட்டால் தான் நமக்கு நட்ஸ் எல்லாம் மேலே வந்து ஒட்டி பிடிக்கும். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டால் போதும், நமக்கு வந்து ஸ்வீட்டோடு நல்லா வந்து சேர்ந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, ஸ்வீட் வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு.
10 நிமிஷத்துலயே நம்ம கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடுறதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்ல சாஃப்டான கடலை மாவு பர்ஃபி வந்து ரெடி ஆயிட்டு நான் இதை ஒரு பிளேட்ல மாத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபி ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த கடலை மாவு பர்ஃபி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சாஃப்டான கடலை மாவு பர்ஃபி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு நான் காட்டியிருக்கேன். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்ததுனால ஏலக்காய் பொடி வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.